கிராட்டிடியூடை பற்றி எதுக்கு நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு யோசிக்கலாம். இந்த உலகமே வந்து யூனிவர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், யூனிவர்ஸ் தான் இயக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்பேற்பட்ட யூனிவர்ஸ்க்கு வந்து என்றைக்குமே நம்ம வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். வணக்கம், நான் உங்களோட அன்பு தோழி ஹரிணி. நற்பவி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிய வணக்கங்கள். கிராட்டிடியூடுங்க, நன்றி. ஏன் இதை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நீங்கள் எங்களோட வீடியோஸ் பார்க்குறீங்க, அதுக்கு நான் நன்றியாக இருக்கேன், கிராட்டிடியூடாக இருக்கேன். கிராட்டிடியூட் யூனிவர்ஸ், நீங்கள் யூனிவர்ஸ், நான் யூனிவர்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. சி, கிராட்டிடியூடை பற்றி எதுக்கு நான் இப்போ பேசுகிறேன் அப்படி நீங்கள் யோசிக்கலாம். இந்த உலகமே வந்து யூனிவர்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன், யூனிவர்ஸ் தான் இயக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்பேற்பட்ட யூனிவர்ஸ்க்கு வந்து என்றைக்குமே நம்ம வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே மனிதர்கள் வந்து நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட குருநாதர் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் அவர்கள், அவங்களோட நான் அவரை வந்து மானசீக குருவாக, அவரோட அவரை வந்து ஒரு ஏஞ்சலாக வந்து நான் அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் வெரி மச் கிராட்டிடியூட் டு ஹிம். அவரால் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நான் ரொம்ப நன்றியோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இருப்பேன் கண்டிப்பாக. இது எதுக்கு நான் திரும்ப இதை சொல்கிறேன் அப்படின்னா, நன்றி இருந்தால் தாங்க எப்படி நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது, எப்படி நம்ம உடம்புல வந்து நர்வ்ஸ் இருக்குது, எப்படி நம்ம உடம்புக்குள்ளே பிளட் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது 24/7, எப்படி நம்ம ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அந்த மாதிரி மனுஷங்க அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் ஹியூமன்ஸ்க்கு கண்டிப்பாக கிராட்டிடியூட் இருக்கணும். நம்ம பெருசாக மதிக்கிற திருவள்ளுவர் அவரே என்ன சொல்லியிருக்காரு, என்னன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. எதை வந்து செஞ்சாலும் பரவாயில்ல, எதை கொன்னாலும் பரவாயில்லனா, ஒருத்தர் நமக்கு செஞ்ச ஒரு உதவியை, ஆபத்து காலத்தில் செஞ்ச ஒரு உதவியை நம்ம என்றைக்குமே நன்றியோடு இருக்கணும். அதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், நம்மளோட பெற்றவங்க, நம்ம வந்து கடவுளாக மதிக்கிற அம்மா அப்பா அவங்களுக்கு நம்ம கிராட்டிடியூடாக இருக்கணும். நம்மளோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் பார்ட்னர்ஸ், அவங்க தான் லைஃப் பார்ட்னர்ஸ், அவங்களுக்கு வந்து கிராட்டிடியூடாக இருக்கணும். நம்ம பசங்களுக்கு கிராட்டிடியூடாக இருக்கணும். நம்ம செய்கிற வேலைக்கு கிராட்டிடியூடாக இருக்கணும். நமக்கு நாமே கிராட்டிடியூடாக இருக்கணும். செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, யார் வந்து கிராட்டிடியூடாக இருக்காங்களோ யூனிவர்ஸ் வந்து அந்த கிராட்டிடியூடை அவங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அதுக்காக தான் வந்து திருவள்ளூரே ரெண்டடி புலவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது இல்லையா. ஸோ அவரே என்ன சொல்லியிருக்காரு, பல வருஷங்கள் முன்னாடி, 1000 வருஷங்கள் முன்னாடியே என்ன சொல்லிட்டாரு, என்னன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்லியிருக்காரு. நன்றி உணர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்றைக்குமே இருக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும், வீட்லேயா இருக்கட்டும், நம்ம வளர்க்குற பெட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்கட்டும், சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நன்றி உணர்ச்சி கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நன்றியை காட்டுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. நிச்சயமாக கண்டிப்பாக அது நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.